மாவட்ட மைய நூலகத்தில் மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. 2/9/2021 அன்று பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி மாவட்ட மைய நூலகத்தில் வைத்து நடைபெற்றது. பேச்சு போட்டியில் 31 பள்ளி மாணவ மாணவிகளும் 15 கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். நடுவர்களாக பாளையங்கோட்டை சதக்கத்துள்ள அப்பா கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் மகாதேவன், கலை பண்பாட்டுத்துறை உறுப்பினர் எழுத்தாளர் நாரும்புநாதன் மற்றும் சங்கர் நகர் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் பணியாற்றினர். பள்ளிக்கூட அளவில் நடந்த பேச்சு போட்டியில் மகாராஜா நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலைப்பள்ளி மாணவி மதுஸ்ரீ முதலிடத்தையும், முன்னீர்பள்ளம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மகாலட்சுமி இரண்டாம் இடத்தையும், பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி மாணவன் முத்துக்குமார் மூன்றாம் இடத்தையும் பெற்றனர். பர்கிட் மாநகரம் அரசு மேல்நிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவி நித்யஸ்ரீ சிறப்பு பரிசை பெற்றார். கல்லூரி அளவில் நடந்த பேச்சு போட்டியில் தூய யோவான் கல்லூரி மாணவி சுபாஷினி பானுமதி முதலிடத்தையும், பாளையங்கோட்டை சாரால் தக்கர் கல்லூரி மாணவி செல்வ வினிஷா இரண்டாம் இடத்தையும், நான்கு நேரியைச் சேர்ந்த ஆரல்வாய் மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவி மந்திரா மூன்றாம் இடத்தையும் பெற்றனர். வலிமைப்படுத்த வேண்டி சுதேசி வங்க கப்பல் இயக்கத்தை உருவாக்கினார். அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் வள்ளியப்பன் உலகநாதன் பரம்பாய் அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தவர். இவர் இந்திய சுதந்திர போரிலே வெள்ளை ராட்சியை எதிர்த்து தமிழர்களை கொள்ளையடிக்கும் பொருளாதார சலுகைகளை தடுத்து நிறுத்திட இந்தியா முழுவதற்கும் கப்பலோட்டிய முதல் வீர திருமகன் தமிழ் பெருமகன் வேவு சிதம்பரம் பிள்ளைதான் என்று இன்றும் உலக வரலாற்று இவரை வரம்பிட்டு மாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த செயற்கரிய செயலை செய்த சிதம்பரம் பிள்ளையின் கடைசி நாட்கள் வலிமையிலே வாழின போது எந்த தமிழ் மகனும் அவரது வாழ்வுக்கு உதவியாக இல்லாமல் இருந்தது. மாபெரும் குறையாகவே இருந்தது. அந்த தேசிய மாவீரன் சிறுமீண்டு வெளியே வந்த போது தமிழ்நாடு அவரை வருக வீரனே வரல என்று வரவேற்று ஆதரிக்கவும் தவறிவிட்டது. அவரது செல்வாக்கும் சொல்வாக்கும் அறிந்தவர்கள் கூட அவரை கவனிக்காமல் பரமமாய் விட்டுவிட்ட சம்பவம் மனிதகுல வீர வரலாற்றுக்கே பரிதாபமான களங்கமாக இருந்ததை கண்டு தமிழர் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைதான் திகழ்ந்தது. கவியர் சுப்பிரமணிய பாரதியார் தன் சுதந்திர பணிகளை பாடிய பயிரை போல வதங்கிக் கொண்டே பாடியபடி மறைந்தார். மாவீரன் சுப்பிரமணிய சிவாவும் சிறிய தேசத்தந்தால் உடல் முழுவதும் குஷ்டநோய் பரவியவாறே ஊர் ஊராக சென்று பிச்சைக்காரனாக பெயர்த்து பாப்பாரப்பட்டி என்ற ஊரிலே மாண்டார். தமிழகத்தின் தியாகமூர்த்திகளின் தலைமகனான வேமு சிதம்பரம் பிள்ளையும் சிறுகரை வைத்து பீடைகளையும் கிருஷ்ணா எண்ணெயையும் ஊற்றி விற்று பிழைக்கும் வறுமையிலே வாழியும் இல்லாமல் தனது கடைசி நாட்களை கஷ்டமோடு போராடி கழித்து மறைந்தார். ஊசி 150 போட்டி பேச்சு போட்டி வெளியே போட்டி மூன்று போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து இது 2வது நாளாக நடைபெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக 5ஆம் தேதி வவுசிலே தலைவராவுடைய 150வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றது. நிர்வாகத்திற்கு பேச்சு போட்டிகள் 50 பேரும், பேச்சு போட்டியில் பள்ளி கல்லூரியை சேர்ந்தவர்கள் 50 பேரும், கட்டுரை போட்டியில் 28 பேரும், பதிவு போட்டியில் 20 பேரும் கலந்து கொண்டார்கள்.